மனதில் எதையோ நினைத்து கொண்டு நீ இப்போது வேதனையில் இருக்கின்றாய். உன் வேதனைகள் தீர்ந்துவிட்டது. மகிழ்ச்சி வரப்போகிறது. என்மேல் உன் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. என் மீது உனக்கு நம்பிக்கை பலமாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கு பாலமாக நான் இருப்பேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன். பிறகு ஏன் கவலைப்படுகிறாய்? நாம் வேண்டியது உடனே நிறைவேறாமல் பாபா நம்மை காக்க வைக்கிறார் என்றாள். நமக்கே தெரியாமல் அதில் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகவே இருக்கும். இதை நாம் உணர்ந்து கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டும். பாபா எது கொடுத்தாலும் எப்போது கொடுத்தாலும் அது சிறந்ததாகவே இருக்கும். உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை துன்பம் என்னும் இருள் சூழாது தைரியமாக இரு. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவை உனக்கு எந்த வகையிலும் உதவாது. உன் கஷ்டங்கள் தீரும் நல்ல காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். பாபா உனக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்து எல்லா கஷ்டங்களையும் நீக்கி உன் அந்நீரை துடைத்து உன் பக்கத்திலேயே இருந்து உன் குடும்பத்தோடு உன்னை பலமோடு வாழ வைப்பார். இது பாபாவின் சத்திய வாக்கு.